பிதாசுதன் ஆவியின் பேராலே ஆமீன் இறை இயேசுவுக்குள் பிரியமான சகோதரர் இலங்கை வேவும் தொலைக்காட்சியினூடாக மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதை இட்டு பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம் நிலைக்கும் நிமிடங்கள் என்கின்ற இந்த நிகழ்வானது அன்றாடம் எங்களுடைய வாழ்விலே பல விடயங்களை எங்களுக்கு கொண்டு வருகின்றது விசடவிதமாக கடந்த வாரம் முழுவதிலும் நாங்கள் தூய ஆவியானவரை பற்றி தியானித்தோம் இந்த வாரத்திலே நாங்கள் நற்கருணை பிரசன்னத்தை பற்றி நாங்கள் தியானித்து கொண்டிருக்கின்றோம் இந்த நற்கருணை பிரசன்னத்திலே இருக்கக்கூடிய இயேசுவினுடைய ஆசீர்வாதம் எங்களை எங்களுடைய குடும்பங்களை முக்கியமாக வாழ்விழந்து பல வழிகளில் கஷ்டங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற எங்களுடைய இலங்கை திருநாட்டை நிறைவாகவே ஆசிர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி விசேஷமாக மன்றாடுவோம் ஆண்டவர் தன்னுடைய அன்பு வார்த்தையினோடாக நான் உங்களை கைவிட மாட்டேன் என்னாலும் உங்களோடு இருப்பேன் என்கின் என்று சொல்லுகின்றார் எனவே நாங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவருக்குள்ளே அர்ப்பணிக்கப்பட்ட பிள்ளைகளாக எங்களுடைய வாழ்வு பயணத்தை கிறிஸ்தவன் கிறிஸ்தவள் என்று சொல்லி நடந்து கொண்டிருக்கின்றோம் வாழ்விலே ஏற்படுகின்ற அனைத்து வகையான மாற்றங்களும் எங்கள் ஒவ்வொருவரையும் தாக்கினாலும் கிறிஸ்து எங்களை கரம்பிடித்து வழிநடத்துவார் என்கின்ற நம்பிக்கையோடு இன்றைய நாளிலும் இந்த நிலைக்கும் நிமிடங்கள் தியானத்துக்குள்ளே நாங்கள் அனைவரும் கடந்து சென்று எங்களுடைய வாழ்வின் உண்மைத்தன்மையினை நற்கரணியின் நற்கருணையூடாக பெற்றுக்கொள்ளுவோமாக சிறிது நேரம் சுபம் பண்ணுவோம் எங்களை எல்லாம் அளவுக்கு அதிகமாக அன்பு செய்கின்ற எஸ் ஆண்டவரே உடைய பிள்ளைகளாக எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் அழைத்து எங்களுக்காகவே வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர் உயிர்ப்பினுடைய ஆண்டவராகவும் வெற்றியினுடைய ஆண்டவராகவும் தந்தையினுடைய வலப்புறத்திலே வீற்றிருந்து எங்களுக்காகவே பரிந்து பேசுகின்றீர் உடைய அழகான திருவுடலை திரு இரத்தத்தை எங்கள் வாழ்வினுடைய ஆன்மீக உணவாக தந்து நாங்கள் ஒவ்வொருவரும் போசிக்கின்ற போது நிலை வாழ்வை பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லி எங்களுக்கு அழைப்பினை விடுக்கின்றீர் இன்றைய நாளிலே நாங்கள் இந்த நக்கருணை பிரசனத்திலே உடைய தெய்வீக ஆசீர்வாதம் எங்கள் ஒவ்வொருவரையும் எங்களுடைய குடும்பங்களையும் எங்களுடைய இலங்கை திருநாட்டையும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி மன்றாடுகின்றோம் ஆண்டவரே விசடவிதமாக இன்றைய நாளிலே நாங்கள் தியானிக்கப் போகின்ற திவ்ய நற்கருணை பிரசன்னம் அன்னை மரியாளில் எவ்வாறு இருந்தது என்று சொல்லியும் திருத்தூதர்களில் எவ்வாறு இருந்தது என்று சொல்லியும் புனிதர்களில் எவ்வாறு இருந்தது என்று சொல்லியும் தியானிக்கின்ற போது எங்களுடைய வாழ்வை உமக்குகந்ததாக மாற்றுவோமாக எங்களோடு தங்க எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வாதத்துக்குள்ளே அழைத்து செல்வீராக ஆண்டவராகிய கிறிஸ்துவழியாகும் மன்றாடுகின்றோம் ஆமேன் பிரியமான உறவுகளை இன்றைய நாளிலே இந்த நிலைக்கும் நிமிடங்கள் இந்த ஆசிர்வாதத்தினுடைய நிமிடத்தை நாங்கள் கடந்து செல்லுவதற்காக ஆண்டவர் இயேசு கொடுக்கின்ற வார்த்தையை இந்த நேரத்திலே எங்களுடைய உள்ளங்களுக்குள்ளே வாங்கி கொள்ளுவோமாக இன்றைய வார்த்தையானது லோக்கான செய்தியிலிருந்து எடுக்கப்பட்டது இந்த வார்த்தையை இப்பொழுது வாசிக்க கேட்போம் லோக்கான செய்தி அதிகாரம் ஒன்சு திருவசனங்கள் இருபத்தி ஒன்பது தொடங்கி வருகின்ற வசனங்கள் அதன் பின் மரியா புறப்பட்டு ஜூதையா மலைநாட்டில் உள்ள ஓர் ஊருக்கு விரைந்து சென்றார் இவர் சக்கரியாவின் வீட்டை அடைந்து எலிசபெத்தை வாழ்த்தினார் மரியாவின் வாழ்த்தை எலிசபெத்து கேட்ட பொழுது அவள் வயிற்றில் இருந்த குழந்தை மகிழ்ச்சியால் துள்ளிச்சு எலிசபெத்து தூயாவியால் முற்றிலும் ஆட்கொள்ளப்பட்டார் அப்பொழுது அவர் உரத்த குலரில் பெண்களுக்குள் நீர் ஆசீர் பெற்றவர் வயிற்றில் வளரும் குழந்தையும் ஆசீர் பெற்றதே என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் யார் வாழ்த்துறை என் காதில் விழுந்ததும் என் வயிற்றின் உள்ளே குழந்தை வகையால் துள்ளிற்று ஆண்டவர் மக்கள் சொன்னவை நிறைவேறும் என்று நம்பிய நீர் பேறு பெற்றவர் என்றார் அதைக் கேட்டு மரியா பின்வருமாறு கூறினார் ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமைப்படுத்துகின்றது என் மீட்பெறாம் கடவுளை நினைத்து எனது மனம் பேறு வகை கொள்ளுகின்றது ஏனெனில் அவர் தம் அடிமையின் தாழ்நிலையை கண்ணோக்கினார் இது முதல் எல்லா தலைமுறையீரரும் என்னை பேறு பெற்றவர் என்பர் ஏனெனில் வல்லவராம் கடவுள் எனக்கு அரும்பெரும் செயல்கள் செய்துள்ளார் தூயவர் என்பதே அவரது பெயர் அவருக்கு அஞ்சு நடப்போருக்கு தலைமுறை தலைமுறையாய் அவர் இரக்கம் காட்டி வருகின்றார் அவர் தம் தோல் வலிமையை காட்டியுள்ளார் உள்ளத்தில் செருக்குடன் சிந்திப்போரை சிதறடித்து வருகின்றார் வலியோரை அரியணை நின்று தூக்கி அறிந்துள்ளார் தாழ்நிலையில் இருப்போரை உயர்த்துகின்றார் பசித்தோரை நலன்களால் நிரப்பியுள்ளார் செல்வரை அனுப்பி அனுப்பிவிடுகின்றார் மூதாதையரை குறைத்தபடி அவர் ஆபிரஹாமையும் அவர் தம் வழி மரபிறரையும் என்றென்றும் நினைவில் கொண்டுள்ளார் தம் ஊழியராக ஈஸ்டாயலருக்கு துணையாக இருந்து வருகின்றார் மரியா ஏறக்குறைய மூன்று மாதம் எலிசபெத்தோடு தங்கியிருந்த பின் தம்பிடைய வீடு திரும்பினார் இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வின் நற்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ் அன்புமிக்க சகோதர உறவுகளே நாளிலே இந்த நினைக்கும் நிமிடங்கள் தியானத்திலே இந்த வாசகம் ஏன் எடுக்கப்பட்டது மரியாள் திருத்தூதர்கள் புனிதர்கள் என்று நாங்கள் துணிப்பொருளிலே கதைக்கின்ற போது ஏன் இதை எடுத்தேன் என்று சொல்லி நீங்கள் சிந்திக்கலாம் மரியாளை பற்றி சொல்லப்படுகின்றது என்று சொல்லி மாத்திரம் நீங்கள் நினைக்கலாம் இதற்குரிய காரணம் நான் எடுத்ததற்குரிய காரணம் என்னவென்று சொன்னால் இதில் என்னை மரியாதை பற்றி சொல்லப்படுகின்றது புனிதர்களை பற்றி சொல்லப்படுகின்றது எலிசபெத் அம்மாள் திருத்துதர்களை பற்றி சொல்லப்படுகின்றது திருமலுக்கு யோவான் இந்த மூன்று பேருமே இந்த வாசகத்திலே சங்கமமாக இருக்கின்றார்கள் திவ்ய நற்கருணை பிரசன்னம் அங்கே இருக்கின்றது எவ்வாறு திவ்ய நற்கருணை பிரசன்னம் இருக்கின்றது என்று சொன்னால் அன்னைமரியால் வானதூதரினால் நற்செய்தியை ஏற்றுக்கொண்டவளாக ஆண்டவரினுடைய ஆவி அவளுக்குள்ளே வந்து குடிகொண்ட நேரத்திலே கருத்தாங்க கருத்தாங்கியவளாக எலிசபெத் அம்மாளை தேடிச் செல்லுகின்ற போது எஸ் ஆண்டவர் ஏற்கனவே நற்கருணை பேழையாகிய அன்னை மரியாளினுடைய உதிரத்திலே இருக்கின்றார் அந்த முதலாவது நற்கருணை பேழையாகிய அன்னை மரியாளினுடைய உதிரத்திலே இருக்கின்ற ஆண்டவர் தான் எங்களுக்கு அதன் பின்னர் நற்கருணை வடிவத்திலே வருகின்ற ஆண்டவராக இருக்கின்றார் எனவேதான் நாளிலே நான் இந்த வாசகத்தை எடுத்ததற்குரிய காரணம் ஆண்டவர் நற்கருணை பிரசன்னம் என்று சொல்லப்படுகின்ற பிரசன்னத்திலே அன்னை மரியாளினுடைய உதரத்திலே இருக்கின்றாள் அதே போன்ற அன்னை மரியாளினுடைய அழகான வாழ்வு அங்கே எங்களுக்கு தெரிகின்றது புனிதர்களினுடைய வாழ்வாக எங்களுக்கு எலிசபெத் இருக்கின்றார் திருத்தூதர்களினுடைய வாழ்வாக எங்களுக்கு திருமுளக்கு ஜோவான் இங்கே இருக்கின்றார் இந்த பின்னணியோடு தான் நாங்கள் இன்றைய நாள் இந்த தியானத்துக்குள்ளே செல்ல போகின்றோம் பாருங்கள் அன்னைமரியாள் எப்போது ஆண்டவரினுடைய தூதர் மங்கள வார்த்தை உரைத்த உடனே ஆமேன் என்று சொல்லி பதிலளித்தாரோ அதன் பின்னர் அன்னை மரியாளினுடைய செயல் எவ்வாறு இருந்தது அதாவது நற்கருணையை வாங்கிய மரியாளினுடைய செயல் எவ்வாறு இருந்தது என்று சொல்லி நாங்கள் தியானிக்க முதலாவது அழைக்கப்பட்டவர்களாக இருக்கின்றோம் செய்தியாளர் மிகவும் திட்ட தெளிவாக எங்களுக்கு காண்பிக்கின்றார் ஒரு மலைநாட்டிலே இருக்கக்கூடிய ஒரு இடம் ஒரு வீடு அந்த வீட்டிற்கு இங்கே இருக்கக்கூடிய அணைமறியால் கன்னியாக இருக்கின்றாள் இவள் முதலாவது செய்தியை பெற்றுக்கொள்கின்றாள் ஆனால் தனியாக உடனடியாக விரைந்து செல்லுகின்றார் என்ன காரணம் என்ன என்று சொன்னால் எலிசபெத் அம்மாளுக்கு இவளுடைய உதவி தேவையாக இருக்கின்றது ஆக இங்கே அன்னைமரியால் இந்த இடத்திலே ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டுவிட்டு ஆண்டவருடைய மகனை உதரத்திலே தாங்கிக் கொண்டு நற்கருணையை வைத்து சும்மா இருக்கவில்லை அவள் வாங்கிய அந்த நற்கருணை பிரசன்னம் அவளை அடுத்த கட்டத்திற்கு நகர்த்துகின்றது தேவையிலே இருக்கக்கூடிய எலிசபெத் தம்மாளை தேடி செல்லுகின்றார் செல்லுகின்ற வழியையும் மீண்டும் ஒரு தரம் கவனித்து பாருங்கள் ஜூதேயா மலை நாட்டில் உள்ள ஒரு ஊருக்கு விரைந்து சென்றாள் என்று சொல்லப்படுகின்றது அவர் செல்லுகின்ற எவ்வாறு என்று சொன்னால் ஒரு மலை நாட்டிலே உயரத்திலே இருக்கக்கூடிய கஷ்டங்கள் கஷ்டங்களோடு இருக்கக்கூடிய ஒரு ஊருக்கு செல்லுகின்றார் எவ்வாறு செல்லுகின்றார் விரைந்து செல்லுகின்றார் ஆக அன்னை மரியாள் இங்கே இந்த ஜேஸ் ஆண்டவரினுடைய திவ்ய நற்கருணை பிரசன்னத்தை எடுத்துக் கொண்டவளாக உடனடியாக செல்லுகின்ற கஷ்டமாக இருந்தாலும் அங்கே தேவையில் இருக்கக்கூடியவளை தேடி ஒரு பிரசன்னத்தை இந்த நேரத்தில் நாங்கள் நினைவிலே கொள்ள வேண்டும் பிரியமான உறவுகளை நேரத்தில் அவள் சென்ற நேரத்தில் கொடுக்கப்பட்ட வரவேற்பு எவ்வாறு இருந்தது என்று சொல்லி பாருங்கள் அன்னை மரியாலை எலிசபேத்தம்மாள் சந்தித்த உடனே அவள் உடனடியாக இவளை போற்றுகின்றார் காரணம் என்ன ஆண்டவர் அவரு அவளுக்குள்ளே இருக்கின்றார் இயேசு ஆண்டவரை தாங்கிச் செல்லுகின்ற உள்ளம் எப்பொழுதுமே பேறுபட்ச உள்ளமாக இருக்கின்றது அதனால்தான் அதனால்தான் திருத்தூதர்கள் தங்களுடைய வாழ்விலே நச்செய்தி அறிவிக்கப்படுகின்ற அந்த நேரங்களிலே உண்மையாகவே அவர்கள் உணர்ந்து கொண்டார்கள் தாங்கள் செல்லுகின்ற இடங்களிலே நச்செய்தி அறிவிப்பு பணிகளை மேற்கொள்ளுகின்ற போது சவால்கள் வந்தாலும் அவர்களுக்கு ஒரு வரவேற்பு ஒரு அவர்கள் அவளை அவர்களை அறியாமலேயே ஆண்டவருடைய ஆசீர்வாதம் அவர்களுக்கு வந்ததை அவர்கள் உணர்ந்து கொண்டார்கள் அதன் பின்னர் அன்னைமரியால் அந்த இடத்திலே நடந்து கொள்ளுகின்ற விதத்தை பாருங்கள் தன்னுடைய உள்ளத்தை அப்படியே ஆண்டவருக்குள்ளே ஒப்பு கொடுக்கின்றாள் பெருமையோடு ஆண்டவருக்கு சொல்லுகின்றார் என்னுடைய உள்ளம் ஆண்டவருக்குள்ளே பூரிப்படைகின்றது பெருமை அடைகின்றது சந்தோஷப்படுகின்றது காரணம் என்னவென்று சொன்னால் நான் தாழ்நிலையில் இருந்தேன் அவர் என்னை உயர்த்தி விட்டார் நான் அடிமையாக இருந்தேன் அவர் என்னை மீட்டு கொண்டார் என்னையும் எல்லா தலைமுறைகளும் போற்றும் அளவிற்கு செய்து விட்டார் என்று சொல்லி அன்னைமரியாள் அந்த நேரத்திலே ஆண்டவரை போற்றி பெருமைப்படுத்தி பாடுகின்றார் பிரியமான உறவுகளே ஆக எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் நற்கருணை ஆண்டவரை தாங்கிச் செல்லுகின்ற போது வருகின்ற அனைத்து வகையான சஞ்சலங்களும் வந்துதான் ஆகும் ஆனாலும் ஆண்டவருக்குள்ளே நாங்கள் எப்பொழுதுமே மகிழ்ச்சியாக இருக்க முடியும் என்பதை இந்நாழிலே அன்னை மரியாள் எங்களுக்கு கோடிட்டு காண்பிக்கின்றார் பிரியமான உறவுகளே அடுத்தபடியாக நாங்கள் திருத்தூதர்களினுடைய வாழ்வுக்குள்ளே போவோம் திருத்தூதர்கள் 12 பேர் உங்களுக்கு தெரியும் இந்த திருத்தூதர்கள் 12 பேரும் இயேசு ஆண்டவரினுடைய முதலாவது ராபோசன உணவிலே பங்கெ எடுத்தவர்களாக இருக்கின்றார்கள் முதலாவது ராப்போசன உணவிலே எஸ் ஆண்டவர் அவர்களுக்கு அப்பத்தை எடுத்து கொடுக்கின்ற போது எல்லோருக்குமே சரிசமனாக அப்பங்களை கொடுக்கின்றார் அந்த அப்பத்தை பிட்டு கொடுத்த நேரத்திலே அந்த பன்னிரண்டு பேருமே அதே அப்பத்தை ஜேசு ஆண்டவரிடம் பெற்றுக்கொள்கின்றார்கள் ஆனால் பெற்றுக்கொள்கின்ற அந்த பன்னிரண்டு பேருமே ஜேசு ஆண்டவரிடம் வாழ்வை பெற்றுக் கொண்டார்களா என்று கேட்டால் இல்லை அவர்கள் பன்னிரண்டு பேரில் ஒருவன் சாவை பெற்றுக் சாபத்தை பெற்றுக் கொண்டான் பதினோரு பேர் வாழ்வை பெற்றுக் கொண்டார்கள் பல நேரங்களிலே எங்களுடைய வாழ்விலே நாங்கள் ஆண்டவருக்குள்ளே நக்கரணை பந்தியிலே அமர வருகின்ற போது நிறைய பேர் நாங்கள் வாழ்வை பெற்றுக் கொள்ளுகின்றோம் ஒரு சிலர் ஆண்டவருடைய சாபத்தை ஆண்டவருடைய சாவை பெற்றுக் கொள்ளுகின்றோம் இது எவ்வாறு நடக்கின்றது என்று சொல்லி நாங்கள் மீண்டும் திருத்துதர்களினுடைய அந்த இறுதி ராப்போசன் அந்த விருந்திலே நாங்கள் கலந்து கொள்ளுகின்ற போது பங்கெடுக்கின்ற போது எங்களுக்கு தெரியும் பிரியமான உறவுகளே அங்கே இருக்கின்ற பன்னிரண்டு பேரும் ஒரே மனத்தோராகத்தான் அழைக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் இயேசு ஆண்டவர் அவர்களை திருத்தூதர்களாக பெயர் சொல்லி பன்னிரண்டு பேரையும் அழைத்தார் மூன்று ஆண்டுகள் அவரோடு பயணம் செய்ய வைத்தார் ஆனாலும் அவர்களில் இருந்தவர்களில் ஒருவன் மாத்திரம் சாத்தானினுடைய ஆதிக்கத்திற்கு உட்பட்டவனாக இருந்தான் மிகுதியாக இருந்த பேரும் ஆண்டவருடைய வார்த்தையை நீர்தாம் என்னுடைய வாழ்வு என்று சொல்லி ஏற்றுக்கொள்ளுகின்றவர்களாக இருந்தார்கள் ஆனால் ஒருவன் மாத்திரம் தன்னுடைய பணத்திற்காகவும் பதவிக்காகவும் மற்ற சுகபோகங்களுக்காகவும் ஆசைப்பட்டு தன்னுடைய வாழ்வை அழித்து கொண்டான் அவர் யாருமல்ல ஜூதாசு ஸ்கரியோத்தாக இருக்கின்றார் எனவே பிரியமான உறவுகளே நாங்கள் நட்கருணை பந்தியிலே அமர வருகின்ற போது இவ்வாறான உலக நாட்டங்கள் உலக இன்பங்கள் உலக ஆசைகளுக்கு எங்களை கட்டுப்படுத்தி விட்டு நட்கருணை பந்திக்குள்ளே வந்தோம் என்று சொன்னால் கண்டிப்பாக ஆண்டவருடைய ஆசீர்வாதம் எங்கள் ஒவ்வொருவரையும் தொட முடியாத பிரியமான உறவுகளே என்பதை இந்த நேரத்திலே நான் மீண்டும் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகின்றேன் ஆனால் பதினொரு திருத்தூதர்களைப் போல நாங்கள் ஆண்டவருடைய வாழ்வை பெற்றுக்கொண்டு திருத்தூதர்கள் அந்த

முடியாத ஒன்றாக எப்பொழுதுமே செயல்பட்டவர்கள் தங்களுடைய வாழ்வை மையமாக நட்கருணையை மையமாக கொண்டு செயல்பட்டவர்களாக வாழ்ந்த புனிதர்கள் இருக்கின்றார்கள் இந்த புனிதர்களில் பல பேரை நீங்கள் உங்களுடைய ஞாபகத்துக்குள் வாங்கிக் கொள்ளலாம் இந்த நாட்களிலே வாழ்ந்த எங்களுடைய புனிதை அன்னை தெரேசா தன்னுடைய வாழ்விலே நெற்கருணைக்கு தான் முதலிடம் கொடுத்தார் எந்த சந்தர்ப்பத்திலும் ஒவ்வொரு நாளும் நெற்கருணை விருந்தை நிற்கருணி விருந்திலே பங்கெடுக்காமல் அவள் தன்னுடைய பணி வாழ்க்கையை ஆரம்பித்ததே இல்லை எப்போதுமே அவள் சொல்லுகின்றது என்ன இந்த நற்கருணையிலே உரைகின்ற இயேசுதான் அங்கே சேரிப்புறங்களிலும் துன்பங்களிலும் வேதனையிலும் தேவையிலும் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் நான் தேடிச் செல்வதற்கும் அவர்களுக்கு பணி செய்வதற்கும் எனக்கு காரணமாக இருக்கின்றது என்று சொல்லுகின்றார் ஒருமுறை அன்னை திரை சாவை தேடி ஒரு ஒரு ஆள் சென்று கேட்கின்றார் அன்னையே இவ்வளவு அசிங்கமான வேலைகளை நீங்கள் செய்கின்றீர்கள் ஒருவேளை எனக்கு எத்தனையோ லட்சக்கணக்கான காசு கொடுத்தாலும் நான் இதையெல்லாம் செய்ய மாட்டேன் எவ்வாறு உங்களால் முடிகின்றது இதை செய்வதற்கு என்று சொல்லி அவன் அன்னை திரைசாவிடத்திலே கேட்கின்றார் கேட்கின்றபோது போது அன்னையானவள் ஒரு பதிலுமே கூறாமல் அவனை அழைத்து வருகின்றார் ஆலயத்திற்குள்ளே அங்கே இருக்கக்கூடிய அந்த சிற்றாலயத்திற்குள்ளே சிற்றாலயத்துக்குள்ளே ஜேசாண்டவரனுடைய பிரசன்னமாக இருக்கக்கூடிய திவ்ய நற்கருணையை காட்டி சொல்லுகின்றார் அங்கே உரைகின்ற இயேசுதான் என்னை ஒவ்வொரு நாளும் இந்த பணியை செய்யுமாறு அழைத்துக் கொண்டிருக்கின்றார் நானும் நீங்கள் சொன்னது போன்று எவ்வளவு லட்சக்கணக்கான ரூபாய்களை கொடுத்தாலும் இந்த பணியை என்னால் செய்ய முடியாது ஆனால் இயேசு என்னை சொல்லுகின்றார் செய்யச் சொல்லி அவருக்கு கட்டுப்பட்டு நான் செய்கின்றேன் என்று அன்னை திரேசா அந்த அந்த ஆளை பார்த்து சொல்லுகின்றார் பிரியமான உறவுகளே எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் இவ்வாறான விடயங்களில் மிக மிக முக்கியமாக கவனம் செலுத்த வேண்டியவர்களாக இருக்கின்றோம் ஏனென்று சொன்னால் இன்று கூட்டொருங்கிய திருச்சபையாக நாங்கள் எங்களுடைய பயணத்தை நடத்தி கொண்டிருந்தாலும் எங்களுடைய வாழ்விலே நாங்கள் திரு அவைக்குள்ளே செத்தவர்களாக மடிந்து கொண்டிருக்கின்றவர்களாகத்தான் இருக்கின்றோம் எங்களுடைய வாழ்வு உண்மையாகவே இன்று பூச்சியமாக இருக்கின்றது நாங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவருக்குள்ளே மறுமலர்ச்சி அடைய வேண்டும் ஆண்டவருக்குள்ளே எங்களுடைய வாழ்வை மீண்டும் மீண்டும் அலசி ஆராய்ந்து பார்த்து நாங்கள் ஆண்டவருடைய திவ்யனு விருந்திலே பங்கு அர்த்தத்தை விளங்கிக் கொள்ள வேண்டும் நாங்கள் ஒவ்வொருவரும் வாழுகின்ற மறு கிரீஸ்துக்களாக மாற அழைக்கப்பட்டவர்களாக இருக்கின்றோம் சில நேரங்களில் எங்களுடைய சாதாரண வாழ்க்கையிலே பலர் பணி செய்கின்றவர்களாக இருக்கின்றோம் அந்த பணிகளை நாங்கள் சில நேரங்களிலே பல நேரங்களிலே செய்கின்ற போது ஒரு தன்மை எங்களுக்கு வரும் கண்டிப்பாக வரும் அவ்வாறான தன்மைகள் வருகின்ற போது நற்கருணை ஆண்டவர் எங்களை வழிநடத்துவார் நற்கருணை ஆண்டவரினுடைய பிரசன்னம் எங்களை வழிநடத்தும் பல இடங்களிலே திரு அவை இன்று வளர்ந்திருக்கின்றது காரணம் என்னவென்று சொன்னால் நற்கருணை பிரசன்னத்தை அவர்கள் மையமாக கொண்டு செயல்பட்டதனுடைய விளைவுதான் பல திரு அவையில் இருக்கக்கூடிய சிறிய சிறிய குழுக்கள் வளர்ந்து கொண்டிருக்கின்றன காரணம் என்னவென்று சொன்னால் நற்கருணை பிரசன்னம் என்பது அவர்களுடைய வாழ்விலே மிக மிக முக்கியமான ஒன்றாக அன்றாடம் செயல்பட்டார்கள் அதன் அடிப்படையிலே திரு அவை வளர்ந்து திரு அவைக்குள்ளே இருக்கக்கூடிய ஒவ்வொரு சிறு சிறு குழுக்களும் வளர்ந்து இன்னொரு புறத்திலே பார்த்தீர்கள் என்று சொன்னால் திரு அவையை விட்டு விலகிச் சென்றவர்கள் நற்கருணை பிரசன்னத்தை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கின்றார்கள் அவர்களுக்கு நற்கருணை பிரசன்னம் என்பது வெறும் அப்பமாக அவர்களுடைய கண்களுக்கு தெரிகின்றது அதனால் அதை ஆண்டவர் அவர்கள் எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு முயற்சி செய்தாலும் வாழ்விலே உயர முடியாத அளவிற்கு அவர்கள் ஆண்டவருக்குள்ளே வாழ முடியாத அளவிற்கு இருக்கின்றது எனவே பிரியமான உறவுகளே எங்களுடைய கொடுத்திருக்கின்ற மாபெரும் வரப்பிரசாதம் நட்கருணையாகும் நட்கருணை கொண்டாட்டமாகும் எங்களுடைய ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்து விட்டு சென்ற மிகவும் மிக முக்கியமான ஒரு வரப்பிரசாதம் நற்கருணை கொண்டாட்டமாகும் இது வெறுமனே ஒரு அடையாளம் அல்ல இது வெறுமனே ஒரு அப்பம் அல்ல இது வாழ்வை கொடுக்கின்ற மறுவாழ்வை கொடுக்கின்ற ஒரு அப்பமாக இருக்கின்றது ஒரு உணவாக இருக்கின்றது இந்த உணவை உண்ணுகின்றவர்கள் என்றுமே வாழ்வார்கள் என்று சொல்லி ஆண்டவர் கூறியிருக்கின்றார் எனவே புனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் எனவே அன்னைமரியால் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் திருத்துதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் நாங்களும் ஆண்டவருக்குள்ளே எப்பொழுதுமே வாழ்வை பெற்றுக் அந்த வாழ்வினூடாக ஆண்டவரை எப்பொழுதுமே மகிமைப்படுத்துவதற்கும் ஆண்டவரோடு இணைந்து எங்களுடைய பயணத்தை மேற்கொள்வதற்கும் நச்செய்தி அறிவிப்பு பணியிலே நாங்கள் எப்பொழுதுமே ஈடுபடுவதற்கும் இறைவரத்தை தொடர்ந்து கேட்டு மன்றாடுவோம் ஆண்டவர் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி இந்த நேரத்திலே சுபம் பண்ணுவோம் எங்களை எல்லாம் அளவுக்கு அதிகமாக அன்பு செய்கின்ற ஆண்டவரே முடைய பிள்ளைகள் எங்கள் ஒவ்வொருவரையும் புனித வாழ்வுக்குள்ளே அழைத்திருக்கின்றீர் திவ்ய நற்கருணை கொண்டாட்டம் என்பது வெடும் வெறும் சடங்கு அல்ல என்பதை எங்களுக்கு நினைவூட்டி கொண்டே இருக்கின்றீர் அன்றாடம் எங்களுடைய வாழ்விலே திவ்ய நற்கருணை பிரசன்னத்தை உணருகின்ற போதெல்லாம் நீர் என்னோ எங்களோடு இருக்கின்றீர் என்பதை நாங்கள் ஆணித்தரமாக நம்புகின்றோம் ஆண்டவரே அன்றாடம் எங்களுடைய வாழ்விலே நற்கருணை பந்தியிலே அமருகின்ற போது எங்களுடைய வாழ்வு மீற்சி என்பதை நம்புகின்றோம் ஆண்டவரே எங்களுடைய பிள்ளைகள் நாளும் பொழுதும் உம்மை உண்ணுகின்ற போது நீர் அவர்களோடு இருக்கின்றீர் என்பதை உணர்கின்றோம் ஆண்டவரே நாங்கள் பல நேரங்களில் எங்களுடைய வாழ்வை சீர்தூக்கி பார்க்காமல் உம்மை பெறுகின்ற போது சாபமாக அது எங்களுக்கு மாறுகின்றது ஆண்டவரே வாழ்வை அளிக்க வந்த நீர் எங்களுடைய வாழ்வுக்குள்ளே இருந்து எங்கள் ஒவ்வொருவரையும் மாற்றியமைப்பீராக நாங்கள் எடுக்கின்ற முயற்சிகள் ஒவ்வொன்றிலும் எங்களோடு கூட இருப்பீராக முக்கியமாக திவ்விய நற்கருணை விசுவாசம் இன்னும் அதிகமாக ஆழப்படுத்தப்படுவதற்கும் அந்த விசுவாசத்திலே நாங்கள் ஒவ்வொருவரும் ஆழமாக ஒன்றுவதற்கும் எங்கள் ஒவ்வொருவரையும் வழிநடத்தும் நாங்கள் குடும்பமாக சமூகமாக தனிப்பட்ட முறையிலே அடிக்கடி நற்கருணை சந்திப்புகளை மேற்கொள்வோமாக உடைய புனித வாழ்வுக்குள்ளே எங்களை அழைத்து செல்வீராக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை நோக்கி மன்றாடுகின்றோம் ஆமேன்